நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதை பார்த்தீங்கன்னா வந்து சமுத்திரக்கண்ணி வந்து அந்த படத்தில் வந்து ப்ளடி மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து சரியில்லை, டைலாக் சரியில்லை அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்த மாதிரி ஒரு வீடியோ. ஆக்சுவலி அதுதான் உண்மை. மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸை அவங்க தான் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுறது. எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜு, எந்த ஒரு ப்ராடக்ட்டு வாங்கணுன்னாலும் வந்து எம்ஆர்பி ரேட்டு வந்து ஏற்றி வைக்கிறதுனால வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் தான். இதுதான் உண்மை. ஒரு உண்மையை வந்து சொல்லும்பொழுது, சினிமாவில் சொல்லும்போது வந்து அதை ஒரு பெரிய தீமாக எடுத்து தான் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஒரு டயலாகில் சொல்லும்போது கூட அதை வந்து இன்டைரக்டாக வந்து அதை வந்து அப்படி புரிஞ்சுக்கலாம். ப்ளடி மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்ல டயலாக் ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து அதில் வந்து நம்ம வந்து அந்த என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்து கோவப்பட தேவையில்லை. நான் ஒரு விஷயம் பேசலான்னு இருக்கேன். நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது ஓ நான் ஒரு விஷயம் பேசலான்னு இருக்கேன் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது டைரக்டர் சமுத்திரக்கண்ணி வந்து அந்த படத்தில் வந்து ப்ளடி மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வந்து நான் வெளியில் வந்துட்டேன், தேட்டரை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ. ஆக்சுவலி வந்து அந்த படத்தில் வந்து படத்தோட நேம் ஞாபகம் இல்லை. ப்ளடி மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து